உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சரி பாத்துக்க வர. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க என் வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? இப்பதான் உங்களுக்கு வழி தெரிஞ்சதா? எங்க ராமானுஜம், வயசாயிடுச்சுல்ல. அது போக இப்பெல்லாம் நான் அவசியம் இல்லாம இசை வீட்டுக்கு கூட போறது இல்ல. ஆனா உங்க உறவுக்காரங்க இங்க இருக்கிறாங்கன்னு ஓடி வந்துட்டீங்க. அவங்கள பாக்குறதுக்காக இல்லாட்டாலும் இசைக்கு அவ்வளவு பெரிய உதவி செஞ்ச உன்னா பாராட்டுறதுக்காக வரணும் இல்ல? ஐயோ. சரி, எங்க உன் பையன் சூர்யா? மாடியில தான் இருக்கான். சூர்யா, சூர்யா! ஐயா வாங்க. ஐயா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, உங்க மக தெரசா எங்க? உள்ள தூங்கிட்டு இருக்கா. கூப்பிட்டுங்களா? ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். இந்த இடம்லாம் சௌகரியமா இருக்கா? ராமானுஜம் உங்களை நல்லா பாத்துக்கிறாருல்ல? இவங்க எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கிறாங்க ஐயா. அம்மா, ராமானுஜம் எனக்காக என்ன வேணா செய்வாம்மா. அங்கிள், வாங்க அங்கிள், ரெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். என்னப்பா ஹீரோ, கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணி முடிச்சியாம? இசை சொன்னா பையனை நல்லா வளர்த்திருக்கப்பா. அவங்கதான் அங்கிள் இத பெருசா பேசுறாங்க. நீ பண்ணது ரொம்ப பெரிய காரியம்ப்பா. இப்ப கூட இவங்களை பாக்குறத விட உன்னை பார்த்து பேசணும்னு தான் வந்தேன். தேங்க்ஸ் அங்கிள். இனிமேலும் இவங்க எல்லாரையும் நீதான்ப்பா ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அங்கிள் கண்டிப்பா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஏம்பா மேல போன் அடிக்குது? ஆமா அங்கிள், சாரி. ஓகே போயிட்டு வா. தாய்மா, உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்மா. எனக்கு எதுக்குங்க நீங்க நன்றி சொல்லணும்? தேவி சந்தோஷமா இருக்கணும்னு இசை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. ஆனா அவளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு பழிய உங்க மேல போட்டுக்கிட்டு அவகிட்ட அவமானப்பட்டு நீங்க வெளியே வந்திருக்கீங்களே. நீங்க பட்ட எல்லா கஷ்டமும் இசைக்காக தானம்மா? அவங்க என்னோட அத்தை, அதான் எனக்காக கஷ்டப்படுறாங்க. அதுக்காக நீங்க ஏன்பா ஃபீல் பண்றீங்க? இசை அத்தைக்கு நல்ல அடைக்கலம் தேடி கொடுத்தா மட்டும் போதாது, அவங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும். விஜயோட இவங்களை சேர்த்து வைக்கணும். நீங்க எல்லாரும் என் கூட இருக்கும்போது அது ரொம்ப சீக்கிரமா நடக்கும்பா. இசையம்மா. என்ன அத்தை, விஜய் எப்படி இருக்காரு, சுந்தர் என்ன செய்யறான், இதெல்லாம் தானே கேட்க வரீங்க? என்ன வெறுத்தாலும் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு விஜய் தம்பி நல்லா இருந்தாலே எனக்கு போதும்மா. பெத்த மன பெத்து பிள்ளை மன கல்லுன்னு சொன்னது உங்களுக்காக தான் போல இருக்காத. என்னமா சொல்றீங்க? அந்த வீட்டுல உங்க நினைப்பு அதிகமா வருதுன்னு புது வீடு வாங்க போறாராம். இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னாரு. நான் தான் வீட்டை பார்த்துட்டு முடிவு பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். வாங்கட்டும்மா, புது வீட்டுக்கு போயாவது என்ன மறந்துட்டு நிம்மதியா இருக்கட்டும். இவங்க உயிரோட இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க நினைப்பு போகாது. மாப்பிள்ள முயற்சி பண்ணட்டும். பாவம். ஏதோ ஒரு வகையில குழப்பமோ பிரச்சனையோ வந்தா அதுல இருந்து விஜய் ஈஸியா தெளிவுபடுத்திடலாம். சிவகாமி முத்தையா இருக்கிற வரைக்கும்
விஜய் தம்பிய மாத்துறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. ஏன் அத்தா அப்படி நினைக்கிறீங்க? என்னையும் அப்பாவையும் நீங்கதான் சேர்த்து வச்சீங்க, அதுக்கு ராமானுஜ அங்கிள் தான் ஹெல்ப் பண்ணாரு. அதே மாதிரி சீக்கிரமே உங்க கூட விஜய நான் சேர்த்து வைப்பேன். கண்டிப்பா சீக்கிரமா சேர்த்து வைக்கிறேன். அப்பா நான் சொல்ல மறந்துட்டேன், வாலி மறுபடியும் வந்து பிரச்சனை பண்றான். அவன் தப்பா பேசினதுல இவரு டென்ஷன் ஆகி தாராவை வெளியே அனுப்ப சொல்றாரு. சார் இன்னும் 2 டேஸ்ல அவன் கேஸ் இறங்கி வந்துடும் சார். நீ கவலைப்படாதமா, இன்னும் கொஞ்ச நாள்ல அவனை மொத்தமா உள்ள தூக்கி வச்சிடுறேன். அப்புறம் இன்னும் 2-3 வாய்தாவில நிச்சயமா ஒரு முடிவு கட்டிடலாமா? சார் பழக்க தோஷம் வாய்தான் வந்துடுச்சு. அம்மாடி, கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருந்த ராமானுஜம் என்னை பார்த்ததும் உட்கார்ந்துட்டான், நீ வந்ததும் கோர்ட்டையே மறந்துட்டான். சரி ராமானுஜம், கோர்ட்டுக்கு கிளம்புப்பா. கிருஷ்ணவேணி, சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காரு, நீ என்ன பண்ற? தடபுடலா லஞ்ச் ரெடி பண்ண? அதெல்லாம் வேண்டாம். ஆமா அங்கிள், நானும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ். அத்தையும் தெரசாவையும் நீ என்ன சொல்ல வரேன்னு எங்களுக்கு தெரியும். இவங்க உனக்கு மட்டும் வரவில்லை, எங்களுக்கும் தான். கவலையே படாத, சரியா? தேங்க்ஸ் ஆண்டி. வர அத்த. மறந்துட்டு போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். தேங்க்யூ நர்ஸ், நான் அப்புறமா வரேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க நர்ஸ். இதே எமர்ஜென்சினா கூப்பிடுங்க. டாக்டர், இன்னும் என்ன சொல்லணும் மிஸ்டர் வாலி? இல்ல டாக்டர், அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு, எப்ப அவர் கான்சியஸ் வரும்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இதையே தான் தினமும் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு அவரு உயிரோடு இருக்காரு, அவ்வளவுதான். அவருக்கு இப்போ கான்சியஸ் வருமா இல்ல வராதா எதுவுமே எங்களால சொல்ல முடியாது. சாரி டாக்டர், அப்பாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, அதனாலதான் கேட்டேன். பாப்போம், நீங்க கவலைப்படாம இருக்கு. சரி டாக்டர். என்னோட மாமனார பார்க்க வந்தேன். யாரு? யாரு மாமனார்? என் அப்பாவா? ஏய் நில்லு, நில்லுன்னு சொல்றேன்ல. உன்னோட சொந்தம் உறவு எல்லாம் மாறி போயிடுச்சு, அப்புறம் என்ன திடீர்னு எங்க அப்பா மேல பாசம் கருணை எல்லாம்? உன்னோட கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. எனக்கு பாக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். எப்படி, உயிரோட இருக்காரா இல்ல மொத்தமா போய் சேர்ந்துட்டான பாக்க வந்தியா? சத்தியமா நீ திருந்தவே மாட்டியாடா. யாரு திருந்தனும்? நீயா இல்ல நானா? தப்பு பண்றவங்க தான் திருந்தனும். நீ தான் இப்போ தப்பான பாதையில போயிட்டு இருக்க. பைத்தியக்கார மாதிரி ஒளராத. உன்னை விட்டுட்டு அந்த வீட்டுல இருந்தா என்ன வேணாலும் பேசுவியா நீ? ஆமா, என்ன காப்பாத்த என் அப்பா அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தது மட்டும் இல்லாம தான் உயிரை கொடுத்து காப்பாத்தி இதோ இந்த நிலைமையில வந்து படுத்திருக்காரு. ஆனா நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க கூடயே ஒட்டி உறவாடிக்கிட்டு என்ன திருந்த வேற சொல்றியா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இப்பவும் நீ என்னோட சேர்ந்து நான் சொல்றபடி கேட்டனா, நாம நினைச்சது ஈஸியா நடக்கும். எப்படி எப்படி எப்படி? ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரே அடியா மொத்தமா போட்டு தள்ளிடலாமா? ஏன் இப்படி கொலவெறியோட அலையற? ஏய் பார், நான் இப்ப வாழ்றத இசை குடும்பத்தை அழிக்கிறதுக்காக மட்டும்தான். அழிச்சிட்டு நிரந்தரமா ஜெயில இருப்ப இல்ல தூக்குல தொங்குவ. அதுக்காக தான் இவ்வளவு நாள் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தியா?
அதுக்காக தான் தான் உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்திட்டு அவர் இப்ப கோமால இருக்காரா? ஓ, இப்படிலாம் பேசி என் மனசை மாத்துன்னு சொல்லி உன்னை இங்க அமுச்சு வச்சான அந்த விஜய். நீ அனுப்பின அந்த போட்டோ அங்க எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? நீ அனுப்பின அந்த போட்டோவால அந்த நிச்சயதார்த்தமே நின்னு போச்சு. அவங்கெல்லாம் உத்தமையா இருக்கிற மாதிரி இருக்காங்க, ஆனா யாருக்கும் யார் மேலயும் நம்பிக்கையும் இல்ல, உண்மையான பாசமும் இல்ல. இதெல்லாம் நாம யூஸ் பண்ணி பிரச்சனைய பெருசாக்கி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நாம நினைச்சத சாதிச்சிடலாம். தரா, உன் வழி வேற, என் வழி வேற, முடிஞ்சா நீ ஏன் கூட வந்து சேரு, நான் நினைச்சதை சாதிச்சு காட்டுறேன். வலி, நான் வாழ்றதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீ சாகுறதுக்கு வழி சொல்ற. தரா, நானும் அதான் சொல்றேன், நம்ம சாவுக்கு இல்ல அவங்க சாவுக்கு. இப்போ நான் சொல்றது உனக்கு புரியாது, கண்டிப்பா நீயே என்ன தேடி வருவேன். நில்லு, மறுபடியும் நீ என்ன தேடி வந்துடாத, உன் மேல கூட எனக்கு இறக்கம் வந்துடக்கூடாது. போன அவர்கிட்ட கூட சார், வீட்டு வரி எல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு அவர்கிட்ட கணக்கு போட்டு கொடுங்க. உங்க அக்கவுண்ட்டுக்கு நான் பணத்தை அனுப்பிச்சிடுறேன், ரசீதை போட்டு அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஆமா, ஆ ஆ சரி, போன வச்சிருங்க. என்னது, ஆட்டோல இருந்து இறங்கி வந்தப்ப நல்லா தான் நடந்து போச்சு, என்ன பார்த்தோன்னு நொண்டி நொண்டி போகுது. ஒருவேளை நமக்கு தான் கண்ணு சரியா தெரியலையோ. நாம கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டோமோ, ஒருவேளை நம்மள பார்த்திருப்பாரோ. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? இல்ல, நடக்க முடியாத காலை வச்சுக்கிட்டு நீ எங்க போயிட்டு வர்ற? எனக்காக இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு வேணான்னு தனியா ஹாஸ்டல் பாக்க போயிருந்தேன். ஓ, அப்ப நீ இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டியா? உங்களெல்லாம் விட்டுட்டு போக மனசு இல்லதா? இருந்தாலும் இங்க இருந்து போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப உன்ன யாரு என்ன சொன்னாங்க, எதுக்காக நீ இந்த முடிவு எடுத்த? நீங்க யாரும் எதுவும் சொல்லல, ஆனாலும் நான் இந்த வீட்டுக்கு பாரமா தானக்கா இருக்கேன். நீ வாலியோட மனைவியா மட்டும் இருந்திருந்தா நானே உன்னை அனுப்பியிருப்பேன். நீ என் கூட பிறக்காட்டாலும் என் தங்கச்சியா ஒரே வீட்டுல என் கூட வளர்ந்தவ, யாருமே உனக்காக இல்லாத இந்த சூழ்நிலையில உன்னை நான் எப்படி அனுப்புவேன்? இனிமே எனக்காக இந்த வீட்டுல யாரும் கஷ்டப்பட வேண்டாம். எதுவும் பேசாத, நீ உள்ள போ, இது உன் வீடு, எப்பவும் போல உரிமையோட இரு. அக்கா, புது வீடு பார்க்க போறோம், நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. சரிக்கா. ஏமா இசை, இங்க வாமா. அந்த பொண்ணே வீட்டை விட்டு போறேன்னு சொல்லுது, நீ ஏன் அவளை வேணாங்கிற? அவளை அனுப்பணும் மாமா, அனுப்பும் போது எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்பணும்.
இசை, உன் மனச பத்தி எனக்கு தெரியும். உன் கைய வச்சு உன் கண்ண குத்துற, உன் பாசத்தை காட்டி உனக்கே நான் குழி பறிக்க போறேன். அதுவும் இல்ல, நான் உன் பாசத்தை காட்டி உனக்கே ஆப்ப வைக்க போறேன். காலேஜ் பிசுக்கு பிசுக்குன்னு நடந்தது. ஓ, ஒரே குழப்பமா இருக்கு. இரு இரு. விஜய், கேட் பூட்டி கிடக்கு. ஆளுங்க சாவியோட வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய வீடா இருக்கே விஜய். ஆமாமா. டேய், வீடு புடிச்சிருக்கா? உள்ள போய் பார்த்தாதேனப்பா தெரியும். விஜய், அவன்கிட்ட போய் கேக்குறியே. அப்போ நீ சொல்லு சிவகாமி, வீடு நல்லா இருக்கா? என் புள்ள வாங்கின வீடு எனக்கு நல்லாதான் இருக்கும். சும்மா அப்பா கிட்ட ஜால்ரா போறாதே சிவகாமி. உள்ள போய் நல்லா பாத்துட்டு சொல்லு. ஏண்டி வந்து வராதமா அவங்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிற? கம்முன்னு தான் இருக்க. நீ பேசுதா? ஐயோ பேராண்டி, உன் பிரச்சனைக்கே நான் வரல, ஆளை விடுறா. அக்கா, இந்த ஏரியாவே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா, இந்த ஏரியா கூட ரொம்ப நல்லா இருக்கு. மேடம், நான் கூட என்னோட கடையை இந்த பக்கமா மாத்திட்டு வரலான் இருக்கேன். வீடு அங்க வச்சுக்கிட்டு இங்க எப்படி கடை நடத்துவேன், அதுவும் புது இடத்துல? உங்களெல்லாம் விட்டுட்டு என்னால அங்க தனியா இருக்க முடியுமான்னு தெரியல மேடம். அவ்வளவுதானே? இரு, நான் ஒரு ஐடியா அப்புறமா சொல்றேன். வந்ததுல இருந்து ரோட்டு வாசல்லயே நின்னுகிட்டு இருக்கோம். வீட்டை திறந்து காமிக்கிறோம், இன்ன ஆளை காணமே. ஒரு போனை போடு. இதோ வந்துட்டாரு. சாரி சார். சார், ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? ரொம்ப நேரமா? ஒரு மணி நேரமா நின்னுகிட்டு இருக்கோம். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். லேட், ஸ்கூல் பையன் மாதிரி யூனிஃபார்ம் போட்டுருக்கேன். ஸ்கூல் பையன் மாதிரி லேட்டு லேட்டுன்ற. வாங்க சார், உள்ள போங்க. போங்க, வலது கால எடுத்து வச்சு வா. ஹாதி, எவ்வளவு பெரிய வீடு! கண்ணு வைக்காத, உள்ள வாங்க சார். மேடம், இந்த வீட்ல கார்டன் எல்லாம் இருக்கு மேடம். வாங்கம்மா. அம்மா, நீங்க முதல்ல போங்க. போங்க. நான் எதுக்கு விஜய்? இசை, நீ முதல்ல வலது கால எடுத்து வச்சு உள்ள போமா. இல்ல அத்த, வில்லா வீட்டுக்குள்ள நான் தான் முத முதல்ல உள்ள போனேன். இப்போ வீடு மாறுற மாதிரி ஆயிடுச்சு. அதான் விஜய் சென்டிமெண்டா பார்த்து உங்களை முதல்ல உள்ள போக சொல்றாரு. ஏய், கடவுளே நம்பாதவ சென்டிமெண்ட் பாப்பனா? அன்னைக்கு அம்மா நம்ம கூட இல்ல, அதான் நீ போன. இன்னைக்கு பெரியவங்க அவங்க இருக்காங்கல்ல, அதான் அப்படி சொன்ன. அம்மா, நீ வலது கால எடுத்து வச்சு உள்ள போமா. சரி, உள்ள போ. கடவுளே. வாங்க சார், இதான் இந்த வீட்டோட மெயின் ஹால். வீடு நல்லா இருக்கு. வீடு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குடா, சூப்பரா. ஆமா சார், இங்க பாருங்க, இது வுட்டன் ஃப்ளோர் சார், ரொம்ப காஸ்ட்லியா பண்ணிருக்கோம் சார். புது ஃபர்னிச்சர்லாம் ஹால்ல வந்து இறங்கிரு சார். வாங்க சார், உள்ள போலாம் சார். இதான் டைனிங் ஹால், உள்ள கிச்சன் சார். மூணு பெட்ரூம் மேல இருக்கு, பக்கத்துல ஸ்விமிங் பூல் இருக்கு, மேல போய் பார்க்கலாம். வாங்க சார். சரி, நீங்க கதவுலாம் தரங்க, நாங்க பாத்துக்கிட்டே வரோம். சரி சார, வாங்க சார். விஜய், வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. அத்தை, நீங்க பெத்தெடுக்காமலே உங்களுக்கு இப்படி ஒரு புள்ள கிடைச்சிருக்காரு. உண்மையிலேயே நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி தான். என்ன, அம்மாவை கிண்டல் பண்றியா? கிண்டல்லாம் இல்ல விஜய், உண்மையதான் சொல்றேன். அவங்க வயித்துல நீங்க பிறந்திருந்தா கூட இப்படி இருந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இசை, சும்மா எதுக்கு இதையவே விழாவாரியா பேசிட்டு இருக்க? அவனை நாங்க பெத்தெடுக்காட்டி என்னைக்குமே எங்க ரெண்டு பேருக்கு அவன் மகன் தான். என்ன, முதல்ல வீட்டை சுத்தி பாருங்க, தேவையில்லாம எதுக்கு அதை இதெல்லாம் பேசிட்டு இருக்க? வீட்டை சுத்தி பார்க்க போற சிவகாமி. இல்ல இல்ல, சுந்தர் தனியா போக கூடாது, இங்க வா, எல்லாரும் சேர்ந்தா போகணும். முதல்ல கிச்சனை பாப்போம், ஃபர்ஸ்ட் டைனிங் ரூம் தான் பார்க்கணும். அண்ணா, இன்னொன்னா இப்ப பார்க்க தான போறோம். வாங்க வாங்க வாங்க.
மார்பிள் போட்டுருக்கங்க. என்னடா விஜய் டைனிங் டேபிள் எல்லாம் போட்டுருக்க? புது ஃபர்னிச்சர் புக் பண்ணிருக்கேன்ப்பா. டைனிங் டேபிள் கொடுத்துட்டாங்க, மீதெல்லாம் வரணும். ஓ சரி, வாங்க கிச்சன் போய் பார்க்க போலாம். எனக்கு கிச்சன்ல என்ன வேலை இருக்கு மாமா? நான் ஃபர்ஸ்ட் மாடிக்கு போய் பார்க்கறேன். நான் கூட ஸ்விமிங் பூல் வரேன். அடே அடே, நீ மாடியில போய் அங்க இங்க ஓடுனா தாரா ஆண்டினால உன்னை ஓடி வந்து பிடிக்க முடியாது. இல்ல தாரா? ஆமாமா, இங்க வா. லிஃப்ட் இருக்கு, லிஃப்ட்ல போலாம். இல்ல மாமா, நான் ஸ்டெப்லயே போய்க்கறேன். லிஃப்ட் இருக்கா விஜய்? எங்கப்பா? அங்க. ஓ பாத்தையா நம்ம புள்ளையே, நீ அடிக்கடி மாடிப்படி ஏறி இறங்க முடியாதுன்றதுக்காக லிஃப்ட் வெச்ச வீடா பாத்து விலைக்கு வாங்கி இருக்கான். நம்ம புள்ளைன்னா நம்ம புள்ளை தாண்டி. ஆமாங்க. சரி வாங்க கிச்சன் போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. ஐயோ, நல்ல தண்ணி தான் வருது மேடம். கிச்சன் ரொம்ப பெருசா இருக்கு மேடம். காயம்மாவோட ஏரியா.